SRI கள்ளக்குறிச்சி அதாவது கள்ளக்குறிச்சி மரணத்துல இது வரைக்கும் 65 பேர் வந்து இறந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அம்மா இருந்தப்போ இது மாதிரி நடக்கல. என்ன காரணம் அப்படின்னா, காவல்துறை வந்து அம்மாவோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அம்மாவும் காவல்துறைக்கு வந்து நல்ல ஒரு முதலமைச்சராக இருந்தாங்க. அதனால் வந்து அம்மாவும் வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுப்பாங்க. அதுவும் மக்கள் பிரச்சனை அப்படிங்கும்போது அம்மா தூங்குறது கூட இல்லை. ஏன்னா நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அம்மா இருந்தப்போ எந்த காவல்துறை இருந்ததோ அதே காவல்துறை தான் இப்பயும் இருக்கு. அந்த காவல்துறையை இயக்குறவங்க சரியாக இல்லைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு ஆரம்பத்திலிருந்து. அதே சமயத்தில் இந்த 65 பேர் இறந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு நானும் போய் பார்க்கறதுக்கு போயிருக்கேன். நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் அதாவது மருத்துவமனைக்கும் வெளியில் என்னோடய வண்டி போகும்போது என்னுடைய பக்கத்தில் போகும்போதே நான் ஒருத்தங்க படுத்திருக்கதை பார்க்குறேன். ஒரு சகதியில் ஒரு மனுஷன் படுத்திருக்காரு. அதுக்கு பக்கத்தில் ரொம்ப அதிர்ச்சியாக எனக்கு இருந்தது என்னென்னா, ரெண்டு காவலர்கள் நிற்கிறாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டு போனேன் வண்டியில், சரி ஏதோ தெரியல ஏதோ கேஸ் போல் படுத்திருக்காங்க, பக்கத்தில் காவல்துறை நிற்கிதேன்னு நினச்சிக்கிட்டு போனேன். ஆனால் திரும்பி வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு நான் வர்றதுக்கு அந்த இடத்துக்கு. அந்த சமயத்துலேயும் அதே இடத்துல அவர் படுத்திருக்காரு. அதே காவல்துறை ரெண்டு பேரும் ரெண்டு கான்ஸ்டபிள் நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு நான் இறங்கி கேட்குறேன். அப்போது அவங்கள்ட்ட நான் கேட்ட கேள்வி ஒன்று தான், காவல்துறை வந்து இது மாதிரி ஒருத்தங்களுக்கு வழியில் படுத்திருக்காங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா எதிரில் மருத்துவமனை இருக்குது, முதல் உதவி செய்கிறது வந்து அவங்களோட காவல்துறையோட கடமை, அது அதை அவங்க செய்யலை. அதனால் அவங்கள்ட்ட நான் பேசிட்டு அவரை தூக்கி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு பிறகுதான் நான் புறப்பட்டேன் சென்னைக்கு. அதாவது இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் போய் அவர் போயிருந்தா அவர் இன்றைக்கி உயிரோடு இருக்க மாட்டார். ஆனால் ஏதோ தெய்வ செயல், நான் அந்த நேரம் அங்கே போகிறேன், அவரை பார்க்குறேன், எப்படியோ சேர்த்து விட்டேன். எனக்கு என்ன பெரிய வருத்தம், இந்த அரசாங்கத்து மேலேயும் வருத்தம் என்ன அப்படின்னா, காவல்துறையை எப்படி இவங்க வச்சுருக்காங்கங்கிறத அந்த நிமிஷம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த காவல்துறையக்கார்கிட்ட கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல. அவரால் யாருக்கோ மேலதிகாரிக்கோ யாருக்கு பர்மிஷன் கேட்குறாருன்னு தெரில, கேட்டுக்கிட்டு நிற்கிறார ஒழிய அவரை தூக்கி முதல் உதவி பண்ணணுங்கிற எண்ணமே அந்த காவல்துறை காக்கி சட்டை போட்டவருக்கு இல்லை. அந்த மாதிரியான அரசாங்கம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்ததில்லை, ஆனால் இப்போ இருக்குது. இதில் வேற திராவிட மாடல் ஆட்சின்னு வேற சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி திமுக அரசு நடந்துக்கிறது எந்த விதத்தில் நியாயங்கிறத உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன்.